கொரோனா வந்துருச்சு எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்றாங்க நிதியமைச்சர் அவர்களே உங்ககிட்டயா காசு இல்லை இருபதாயிரம் கோடி வந்து பாராளுமன்ற விஸ்தரிப்புக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கீங்களே எதுக்கு ஒதுக்கியிருக்கீங்க பெரிய பாராளுமன்றம் கட்டி என்ன பண்ண போறீங்க அதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் தானே உட்கார போறாங்க உங்களுக்கு என்ன இங்க நாடே வந்து சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கு மாநிலங்கள்லாம் வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கு உங்களுக்கு சொகுசான பார்லிமெண்ட் பில்டிங் கேக்குதா ஏன் அந்த இருபதாயிரம் கோடி எக்ஸ்பெண்டிச்சரை தள்ளி போடுங்க தள்ளி போட்டு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகட்டுமே ஏன் இப்போ இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் உங்களுக்கு பத்தாதா இந்த கிராண்ட் விஸ்டா காரிடார் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுங்களேன் இருபதாயிரம் கோடி மிச்சம் இல்லை அடுத்தது கிட்டத்தட்ட வந்து இப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டமான காலத்துலையும் நம்ம ஜி இருக்கிறாரில்ல ஜி அவர் வந்து அவருடைய சொகுசு பயணத்துக்காக இந்த மயிலோடையும் முயலோடையும் வாத்தோடையும் போஸ் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கும்போது இப்படி பண்ணுவார் மற்றபடி மற்ற நேரங்களில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் இல்லையா இதில் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்ஸோட வெளிநாட்டில் ஒரு பிளேன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறாருங்க சொகுசு விமானம் அது பார்த்தீங்கன்னா அதோட வெலை எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கோடி இந்த கஷ்டமான காலத்துலேயும் யாராவது போய் சொகுசு விமானம் வாங்கி அதில் பயணிக்கணும்னு அடம்பிடிப்பாங்களா நம்ம ஜி அடம்பிடிக்கிறாரு ஏன் அந்த ஃபோர்ஸ் மெஜார் கிளாஸ் காரணம் காமிச்சு அந்த ஒப்பந்தத்தை இப்போ ஸ்டாப் பண்ணுங்க இப்போ அவசியமா இந்த சொகுசு விமானம் மக்களுக்கு இல்லாத ஒரு 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 பணம் வந்து என்ன உங்களுக்கு எதுக்கு உங்கள் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போகுதுன்னு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அதாவது இந்த மத்திய பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் சொல்லக்கூடிய அந்த கார்பரேட்டுகள் டிவிடன் பே பண்ணும்போது ஈவு தொகை பே பண்ணும்போது அந்த கார்பரேட்டுகள் அந்த டிவிடன் எவ்வளவு பே பண்றாங்களோ அதுல ஒரு ஒரு சதவீத ஒரு பர்டிகுலர் சதவீத வரிய மத்திய அரசுக்கு டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸா கட்டணும் கார்பரேட்டுகளை குசிப்படுத்துறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அந்த அந்த வரியே தூக்கிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பட்ஜெட்ல எதுக்கு அந்த வரியை தூக்கினீங்க மக்கள்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுது கார்ப்பரேட்டுக்கு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சலுகைகள் கொடுத்து என்ன கிளிக்க போறீங்க மக்கள்கிட்ட காசு இருந்தால் தானே கார்பரேட் விற்கிற சாமான போய் மக்கள் வாங்குவோம் அடிப்படை பொருளாதார அறிவு மக்கள்கிட்ட காசு இல்லாத போது நீங்கள் மக்கள்கிட்ட காசை கொடுக்கணுமா திருப்பி திருப்பி கொண்டு போய் கார்பரேட் கிட்ட கொடுவீங்களா அந்த டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸை ரிப்பீல் பண்ணுங்க ஏன் அதை ரிப்பீல் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை பண்ணிங்கனாலே வந்து போகுதுல்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்னதுவே ஒரு இருபதாயிரம் கோடி ப்ளஸ் ஒரு எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ப்ளஸ் ஒரு இருபத்தாறாயிரம் கோடி நாற்பத்தாறு ப்ளஸ் எட்நூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி கிட்டத்தட்ட வந்துடுது உங்களுக்கு அதையே வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது அதை தவிர பிஎம் கேரளில் வேறு ஒரு ஒரு கொத்தா வந்து உக்காந்துருக்கு ஒரு நிதி அது அலிபாபா கோகை புதையல் மாதிரி எவ்வளோ வந்துச்சு என்ன செலவு பண்ணாங்க ஒன்றுமே தெரியாது ஆனால் மாநிலங்கள் கேட்டால் எங்கள்கிட்ட காசு இல்லை மாநிலங்கள் தன்னோட வரி பங்கு கேட்டால் எங்கள்கிட்ட காசு இல்லை கொடுக்கறதுக்கு நீங்கள் வேணால் ஆர்பிஐயில் கடன் வாங்கிக்கோங்க அது எப்படிங்க எங்கள் மாநிலங்கள்டேருந்து நீங்கள் வந்து வரி எல்லாம் பிடிங்கி வச்சுப்பீங்க அவங்களுடைய ஷேரை திருப்பி கொடுன்னு சொல்லும்போது காசு இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அந்த காசை இது கூட இல்லைங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னாடி ரிசர்வ் பேங்க்லேருந்து டிவிடெண்ட் அமௌண்ட் வந்துருக்கு வருஷ வருஷம் டிவிடெண்ட் வாங்கிப்பாங்க அவங்க டிவிடெண்ட் என்ன என்னென்னா ரிசர்வ் பேங்க் தன்னுடைய லாபத்துலேருந்து ஒரு பங்கு மத்திய அரசுக்கு கொடுக்கும் ஐம்பதாயிரம் கோடி இவங்க இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து பிடிங்கிருக்காங்க அதையும் பிடிங்கி கையில் வச்சுட்டு இருக்காங்க அந்த அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் என்ன பண்ணீங்க என்ன செலவு பண்ணீங்க மாநிலங்களுக்கு என்ன கொடுத்தீங்க கோடிக்கு உங்களுக்கு கணக்கு சொன்னேன் இந்த சேர்த்துங்க ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி கிட்டத்தட்ட நீங்க மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை ஒன்றரை லட்சம் கோடி பக்கம் வருது இந்த ப்ரையார்டைஸ் பண்ண தெரியாதா உங்களுக்கு எந்த செலவை முதல்ல செய்யணும் எந்த செலவு பின்னாடி அந்த செய்யணும் சொல்லி கொடுக்கற அளவுக்கு கூட மத்திய நிதியமைச்சகத்துல பியூரோக்ராட்ஸும் திங்க் பண்றவங்க கூடவா இல்ல

ஒன்பதாயிரம் கோடி எங்க இருக்குது முந்நூறு கோடி எங்க இருக்குது சரி அதை கூட விடு நீ தரமாட்ட ரைட்டு அந்த பி எம் கேர்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியாது ரைட் ஓகே இந்த இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இழப்பையாவது நீங்க கொடுக்கணுமா வேண்டாமா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது இந்த ஜிஎஸ்டி வரி இழப்பு காம்பன்சேஷன்ல எப்போ கொடுக்க போறீங்க இல்ல நாங்கெல்லாம் எங்க மாநிலங்கள்லாம் என்ன செய்யணும் கையெழுந்து பிச்சை எடுக்கணுமா இந்த மத்திய அரசு பாஜக வந்ததுலேருந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தொடர்ச்சியா எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு முதல்ல கொடுத்துருங்க மத்திய அரசு அதுக்கப்புறம் பங்கிட்டு கொடுப்பாங்க அது வந்து நீங்க வந்து கேஸ் சிலிண்டர் சப்சிடி ஆகட்டும் அல்லது வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி பங்கீடு ஆகட்டும் அதுக்கப்புறம் உழவர்களுக்கு இப்போ அவங்க புதுசா போடுற அந்த மானிய திட்டங்கள் ஆகட்டும் எது நாங்கள் நேரடியாக கொடுக்குறோம் நாங்கள் நேரடியாக கொடுக்குறோன்னு எல்லாத்தையும் மானியத்தையும் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க வரியையும் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்புறம் அந்த பெனிஃபிஷியரிஸ் போய் இல்ல மாநிலங்கள் போய் எங்களை பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் காசு இல்லைன்றாங்க அது எப்படி என் காசை நீ வாங்கி வச்சுட்டு செலவு பண்ணிட்டு இல்லம்ப நீ அப்படி என்ன செலவு பண்ணிட்டீங்க மாநிலத்துக்கு இது வந்து அரச பொருளாதார பயங்கரவாதம் இது வந்து இந்த மத்திய அரசு மாநிலங்கள் மேல் கட்ட விழுத்திருக்கிற அரச பொருளாதார பயங்கரவாதம் என்று சொல்வதை விட வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல அதுக்கப்புறம் நம்ம நிதியமைச்சர்